Hi students, it's Faisal. Have a good day. Ipo TN 7th mathematics la example 1.16 paakaporam. Eduthukattu 1.16. Question enna? A submarine is at 300 feet below the sea level. Seringla or neermulgi kappal kadal mattathai vida 300 adigal keele ulladhu. Na udaharanathukku enoda kadal mattathai na ipdi irukadha eduthukuren. இதுதான் கடல் மட்டும் கடலினுடைய மேல் பரப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருந்து 300 அடி கீழ் நோக்கி இருக்குதான், கீழே அப்போ ஒரு 300 அடி கீழே தள்ளி நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ கடல் மட்டத்தை வந்து நான் எக்ஸ் அச்சு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேருந்து கீழ் நோக்கி 300 அடி அப்படிங்கிறப்ப மொத்தம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னா மைனஸ் 300 அடி கீழே இருக்கும். இந்த கீழ் நோக்கின்னு வந்தாலே மைனஸ் தான் போடணும். ஒரு மட்டத்துக்கு கீழே கடல் மட்டத்துக்கு கீழே வரும் மைனஸ் இந்த இடத்துல வந்து என்னுடைய சப்மரைன் இருக்குது, நீர்மூழ்கி கப்பல் இருக்குதுன்னா எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு, 300 அடி கீழே வந்திருக்கு. அப்போ இதை எக்ஸ் அச்சு இதை ஒய் அச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா சொல்ல புரியுதா இதாக இருக்கா. இந்த கடல் மட்டத்தை எக்ஸ் அச்சாகவும் நான் வரைஞ்சிருக்கூடிய இந்த நேர்கோட்டு இருக்கு இல்லையா இதை ஒய் அச்சாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் எவ்வளோ அடி கீழே வந்திருக்கு, 300 அடி கீழே வந்திருக்கு. இப்போ கப்பல் வந்து இந்த இடத்துல இருக்குது, நீர்மூழ்கி கப்பல் சரியா. ஓகே ரைட். ஸோ இப்போது இங்கேருந்து என்ன செய்யுதுன்னா இஃப் இட் அசன்ஸ் டு 175 feet 175 அடிகள் மேல் நோக்கி செல்கிறது. இப்போ கீழேருந்து என்ன செய்து திரும்ப மேல் நோக்கி ஒரு இப்போ இந்த இடத்துல இருந்து மேல் நோக்கி ஒரு 175 அடி நிலப்புது. ஓகே இப்போ இந்த இடத்துலேருந்து திரும்ப மேல் நோக்கி ஒரு 175 இவ்வளோ தூரம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 175 அடிகள் வந்து மேல் நோக்கி போகுது, இப்படி போகுது, மேல் நோக்கி போகுது. இப்போ மேல் நோக்கி போய் 175 அடிகள் கீழேருந்து இந்த 300 175 அடி மேலே போனால் இந்த இடத்துக்கு வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கப்பல் இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்ன, கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு கீழே இருக்குதுன்னு தான் கேள்வி. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ கப்பல் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறது, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குங்கிறதா கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அப்போ என்ன இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டா போதுமா? இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கீழ் நோக்கி போச்சு அப்படின்னு சொன்னால் மைனஸில் போடுவோம், மேல் நோக்கி வந்துச்சுன்னா ப்ளஸில் போடுவோம் சொல்ல போகிறீங்களா. ஸோ மேல் நோக்கி எவ்வளோ அடிகள் போகுதுன்னு சொல்லியிருக்கோம், 175 அடிகள் போகுதுன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ நான் இப்போ எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சப்மரைன் த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சப்மரைன் சரிங்களா, நீர்மூழ்கி கப்பலின் ஆரம்ப இருப்பு நீர்மூழ்கி கப்பலின் ஆரம்பம் அல்லது ஆரம்ப இடம்னு சொல்லிக்கலாம், ஆரம்ப இடம் ஆரம்ப இருப்புன்னு எழுதும், ஆரம்ப இருப்பு. ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்குது, 300 அடி கீழே இருக்குது, அதனால் -300 நான் போட்டுக்கிறேன், 300 அடி கீழே இருக்குது அதனால் -300 போட்டுக்கிறேன் சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன செய்யுது, மேல் நோக்கி எவ்வளோ தூரம் போகுது, 175 அடிகள் போகுது சரிங்களா. இட் அசன்ஸ் மேல் நோக்கிய தூரம், மேல் நோக்கி செல்லும் தூரம் சரிங்களா. அது மேல் நோக்கி எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொன்னால் 175 மேல் நோக்கி போச்சுன்னா ப்ளஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதனால் ப்ளஸ் 175 அடி மேல் நோக்கி போகுது சரிங்களா. ஸோ அப்போ 300 அடி கீழே அதுக்கப்புறம் 175 அடி மேல் நோக்கி போகுது. அப்போ மொத்தத்தையும் கூட்டினா தானே தூரம் கிடைக்கும் நமக்கு, எவ்வளோ தூரம் மொத்தத்தையும் கூட்டணும். அப்போ இந்த ரெண்டு வழியும் நான் ஆட் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. இவா கரண்ட் பொசிஷன் கரண்ட்டாக எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த ரெண்டையும் கூட்டிட்டா போதும். அவன் பாருங்கள் கூட்டுறது என்ன செய்யலாம், இங்கே ஒரு இந்த இரண்டுமே வேறுபட்ட குறியீடு, இது வந்து -300 இது வந்து +175. ஸோ வேறுபட்ட குறியீடாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில வேறுபாடு கண்டுபிடிச்சி எது பெரிய நம்பரோ அதனோட குறியீடை போட்டு விடுவோம் அப்படி தானே. ரெண்டு வேறுபட்ட டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் பார்த்து பெரிய நம்பரோட சைனை போட்டுக்கணும் சரி. ஓகே இப்போ டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம், அதனால் என்ன செய்யணும், 0 - 5 நம்மளால் 0 5 கழிக்க முடியாது. ஸோ அதனால் இங்கேருந்து 1 இங்கே பாரோ பண்ணோம்னா இது 10 ஆகிடும். இப்போ இங்கேருந்து 1 இங்கே பாரோ பண்ணால் இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இங்கே ஒன்று போயிடுச்சு இல்லையா, அப்போ இது 2 ஆகிடும். அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். இப்போ 10 இருக்கு இல்லையா, 10 5 சப்ட்ராக்ட் பண்ணால் 5, இங்கே ஒரு 9 இருக்குது, 9 7 சப்ராக்ட் பண்ணால் 2, இங்கே ஒரு 2 இருக்குது, 2 1 சப்ராக்ட் பண்ணால் 1 சரிங்களா. அப்போ 125 கிடைக்குது இல்லையா. இப்போ 300 175
ரெண்டில் எது பெரிய நம்பர், 300 தான் பெரிய நம்பர், 300 சைனை முன்னாடி போட்டுக்கோங்க. சொல்ல புரியுதுங்களா? ஸோ முதல்ல 300 அடி கீழே மைனஸு, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு 125 அடி மேலே. சொல்லுங்கள். அப்போ இந்த ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணுறப்ப என்ன, ஒரு ரெண்டு வேறுபட்ட சைன் இருக்கிறதுனால ரெண்டு நம்பருக்கும் இடையில டிஃபரன்ஸ் பார்த்து எது பெரிய நம்பரோ அதனோட குறியீடு நம்ம போட்டுக்குவோம். சரிங்களா? அப்போ தற்போது இருக்கக்கூடிய அடி எவ்வளோ இருக்குது? கடல் மட்டத்திலிருந்து 120, இந்த மைனஸ் வரதுலேயே முன்னாடி மைனஸ் வரதுனால கடல் மட்டத்துக்கு கீழே தான் இருக்குது. இன்னும் கடல் மட்டத்துக்கு மேலே வரல, கடல் மட்டத்துக்கு கீழே தான் இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருக்குது? கடல் மட்டத்திலிருந்து 125 அடி தூரத்தில் இருக்குது. சரியா? ஸோ அப்போ இந்த நியூ பொசிஷன் ஆஃப் தி சப்மரைன், நியூ பொசிஷன் ஆஃப் சப்மரைன், நீர்மூழ்கி கப்பலின் தற்போதைய நிலை ஈக்குவல் டு மைனஸ் 125 ஃபீட் அடிகள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.